வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்டுக்கு ரெண்டாவது செகண்ட் மிட்டம் ரெண்டாவது அது பருவத்தேர்வா அதுக்கான முக்கியமான கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஸோ 11th ஸ்டாண்டர்டுக்கு போட்டுடலான்னு பார்க்குறேன். இப்போ இது நம்ம வந்து 7வது பாடத்துக்கு நம்ம வந்து க்வெஸ்சன் தர்றேன். முதல்ல 2 மார்க்ஸ் மார்க் பண்ணிக்காங்க. 1, 2, 3, 5 சரிங்களா, இந்த 4 கொஸ்டின். 4வது வேண்டாம், 1, 2, 3, 5. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா 9வது கேள்வி பாஸ்கல் விதி, அதை மார்க் பண்ணிக்காங்க 2 மார்க்கில். அப்புறம் 16 முற்று திசை வேகம், 20 இரு வரிச்சீர் ஓட்டங்கள் ஒரே இடத்தில் குறுக்கிட இயலாது. அப்புறம் 24 ஓரின மற்றும் வேறின கவர்ச்சி விசை, 25 பரப்பு இழுவிசை பாதிக்கும் காரணம். இவ்வளவு தான் 2 மார்க்ஸில். அடுத்து 3 மார்க் செக்ஷனும் 5 மார்க் செக்ஷனும் தான் இந்த நெடுவினால் வருது, ரோமன் லெட்டர் 3ல. அதில் வந்து இந்த 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மீட்சி குணகத்தின் வகைகள், இது 5 மார்க்கு. கம்பி ஒன்றின் ஓரலகு பருமனில் சேமிக்கப்பட்ட மீட்சி ஆற்றல் வந்து 3 மார்க்கு. சரியா, 2, 3 படிங்க. அதுக்கப்புறம் நேராக வந்து தொடர் மாறிலி சமன்பாடு 11வது கேள்வி, இதுவும் 3 மார்க்கில். அப்புறம் வந்து பெர்னாலி தேற்றம் ரொம்ப 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 முக்கியம், இது படிக்காமல் உள்ளே போயிடாதீங்க, 12வது கொஸ்டின் சரிங்களா. அடுத்தது இது வந்து வென் சுரமானியா, எஸ் இந்த கொஸ்டினும் எதிர்பார்க்கலாம். இது வந்து பெர்னாலி தேட்டத்தினுடைய ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின் தான், பார்த்துக்கலாம். இது 13 படிங்க, சரியாக போச்சு. ஸோ இவ்வளவு தான் 7வது பாடத்தில். அப்படியே 8வது பாடம் வந்தோன்னு வைங்களேன், அதில் வந்து முதல்ல 2 மார்க் வருவோம் சிறுவினா. அதில் இந்த ஸ்டீஃபன் போல்ஸ்மேன் விதி 9வது கேள்வி படிங்க, வியன் விதி 10, கரும்பொருள் என்றால் என்ன, புக்கில் ஆன்சர் இருக்காது, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் கைடு ரெஃபர் பண்ணி படிங்க, 12வது கொஸ்டின். அதுக்கப்புறம் நேராக பிவி வரைபடம் என்றால் என்ன, 29வது கேள்வி, அதை படிங்க சரிங்களா. அப்புறம் 29 முடிஞ்சதுக்கப்புறம் நேராக 39க்கு வந்துடுங்க, சுழற்சி நிகழ்வு என்றால் என்னன்னு சொல்லி அது படிக்கணும், 2 மார்க்கில். அதே மாதிரி நெடுவினா பக்கம் வந்தீங்கன்னா 7வது வந்து நியூட்டன் குளிர்வு விதி விரிவாக எழுது, 5 மார்க் இது, இது படிக்கணும், முக்கியம்தான். அப்புறம் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும், எந்த கொஸ்டின்னா மேயர் தொடர்பு 12வது கொஸ்டின் சரியா. ஒரு சேஃப்டிக்காக வெப்பநிலை மாறா நிகழ்வில் வேலைக்கான சமன்பாடை கொண்டு வர்றது, இதுவும் படிச்சுக்கலாம், 14வது கேள்வி. மொத்தம் 4 இருக்குது, அதில் நம்ம 1 தான் படிக்கிறோம் சரிங்களா. அடுத்தது இந்த கார்னா வெப்ப இயந்திரத்தை பற்றி விரிவாக எழுதுறது, இருக்கவே ரொம்ப பெரிய கேள்வி இது, இதை பெரும்பாலும் தவிர்த்துறது நல்லது சரிங்களா. பட் அந்த கேள்வி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, அது உங்கள் விருப்பம் சரிங்களா. ரொம்ப நன்றி, எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.